உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன பாத்தா உனக்கு அவ்வளவு வெக்க கட்டவ மாதிரி தெரியுதா? நான் சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறேன். எனக்கும் வெக்கமான சூடு சொர்ண எல்லாம் நிறையவே இருக்கு. அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ வெளியே போலாம். அம்மா வாய மூடு. புள்ளன் கூட பார்க்க மாட்டேன். உயிரோடு வச்சு அப்படியே குளித்திடுவேன். இது எல்லாத்துக்கும் காரணமே நீ தாண்டா. என்ன என்ன நின்றுட்டு இருக்க? விக்னேஷும் தேவியும் கோவில்ல திருட்டு தனமா கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாங்க. அந்த 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 கோவத்துல தான் அவன் அப்படியெல்லாம் பேசியிருக்கான். அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இது என் தங்கச்சியோட வாழ்க்கை மேடம். தப்பா ஓ தங்கச்சி வாழ்க்கை மட்டும் போல ஏன் பிள்ளையோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஓ தங்கச்சிக்காக என் அண்ணன் பொண்ணோட மனசை நோக்கடிச்சிட்டேன். திருப்பி என் பிள்ளைக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டா ஓடுகளி தங்கச்சி சரியான கீழ்த்தரமான குடும்பம். இனி நான் என் மனசாட்சியை ஒரு ஓரமா கழட்டி வச்சுட்டு தான் இருக்க போறேன். ஈவி இறக்கத்தெல்லாம் கொண்டுட்டு ஒரு மிருகமா தான் இருக்க போறேன். மேடம் நீ உன் தங்கச்சி வயித்துல வளர அந்த உசுர என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. மேடம் மேடம் ஒழுங்கு மரியாதை நீங்க இருந்து கிளம்பிடு. சார் ப்ளீஸ் சார், மேடம் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கை சார், அவ வயித்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அது பிறந்த அதுக்கு அப்பா யாருன்னு கேட்டா என் தங்கச்சி என்ன சார் பதில் சொல்லுவா? ப்ளீஸ் சார் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். என்ன என் புருஷன் கிட்ட சிபாரிசு பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல கிளம்பு. அப்புறம் என்ன உன் தங்கச்சி வாழ்க்கை வயித்துல குழந்தைன அப்படி இப்படின்னு வசனம் பேசிட்டு இருக்க? ஐயோ மேடம், அது மேடம் ப்ளீஸ், என் அண்ணன் பேசினதால நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா அதுக்காக தேவி வாழ்க்கைய பத்தி யோசிக்காம நீங்க எடுக்கிற முடிவு நியாயமே இல்ல மேடம். ஏய் நீ ஒண்ணு எனக்கு நியாய தர்மத்தை பத்தி எல்லாம் சொல்லித்தர வேண்டாம். ஏ இத்தனை வருஷ அனுபவத்துல எது நியாயம் எது தர்மம்னு எனக்கு தெரியும். நீ உண்மையிலேயே ரோஷக்காரியா இருந்தா, சோத்துல நல்லா உப்பு போட்டு சாப்பிடறவளா இருந்தா இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்காத.
நீ கொஞ்சம் மான மரியாதை பாக்குற பொண்ணுன்னு நான் நம்புறேன். அதனால உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயே மரியாதையை வெளியே போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஏய் காது கேக்கல, உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், போ வெளியே. ஏங்க அவள வெளியே போ சொல்லுங்க. என்னங்க திருத்தன முடிச்சிட்டு இருக்கீங்க, அவளை வெளியே போ சொல்லுங்க. நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. என்ன சொன்னீங்க? நான் அவசரப்படுறேனா? அவளோட நீலி கண்ணீர்ல அப்படியே கரைஞ்சிட்டீங்களா? இவளோட அண்ணன் வீடேறி வந்து எவ்வளவு கேவலப்படுத்திட்டு போனான்னு பாத்தீங்கல்ல? உங்களை கீழே பிடிச்சு தள்ளி விட்டானே. ஒரு ஆம்பளையா உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரல? நான் அவசரப்படுறேன்னு சொல்றீங்க? இத பாரு, இங்க நிக்கவும் வீட்டுல இருக்கிற ஒருத்தர் கூட தகுதி கிடையாது. உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ வீட்டை விட்டு வெளியே போ. மேடம் இல்ல மேடம், ப்ளீஸ் மேடம். இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னும் நீ நின்னுட்டு இருக்க, போடி வெளியில. போடி போடி வெளியில. ப்ளீஸ் மேடம், போடி. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், சொல்றது கேளுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் போ. மேடம் ப்ளீஸ் மேடம் போ. தூங்க முடியும்? வேதவல்லி அம்மா வீட்டுக்கு போன கையில் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலையே. ஐயோ அத்த, கையில் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துருவா அத்த. நீங்க கையில நினைச்சு தூங்காம இருக்கீங்க, ஆனா அவ நம்ம எல்லாரையும் நிம்மதியா தூங்க வைக்கணும்னு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. வாங்க அத்த, நீங்க தயவு செஞ்சு போய் தூங்குங்க, உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. பேச போன இடத்துல என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம எப்படி என்னால நிம்மதியா தூங்க முடியும்? பொண்ண வேலைக்கு அனுப்பிட்டு அவ வீடு திரும்புற வரைக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற எத்தனை தாய்ங்க நிம்மதியா தூங்க முடியாம இருக்காங்க தெரியுமா? இவ்வளவு ஏன்? எங்களுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வர புள்ளையோட முகத்தை பாக்குற வரைக்கும் திருப்தியா ஒரு வயசோறு கூட இறங்காது. இப்போ நம்ம கையில் அவளோட தங்கச்சி வாழ்க்கைக்காக போயிருக்கா. யாரோ பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்க கூடாதுமா? என் கருவறை புனிதமானதே, கையில் மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நான் பெத்தெடுத்ததுனாலதான் அவளை சுமந்த என்னால அவளோட கஷ்டத்தை சுமக்க முடியலேன்னுதான் இப்ப வரைக்கும் நான் வேதனைப்பட்டுகிட்டு இருக்கேன். இந்த வயசுல அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் குழந்தைங்கன்னு வாழாம தம்பி தங்கச்சிங்களை குழந்தையா நினைச்சுக்கிட்டு
அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா. என் வயித்துல பிறந்த இந்த குழந்தைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ? கையில நிறைய இருந்து மத்தவங்களுக்கு மிச்சத்தை கொடுக்கறது தானம், நம்மளுக்கே எதுவும் வைக்காம மொத்தமா கொடுக்கறது தியாகம். அந்த தியாகத்தை தான் கையல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா பட்டவள, ஏன் கடவுள் இவ்ளோ சோதிக்கிறாரு? அப்படி என்ன ஆசை என் மகளை சோதிக்கணும்னு? தனு, நான் பிறந்தப்பவே எங்க அம்மா இறந்துட்டாங்க. இத்தனை பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்கிற எனக்கு அம்மானா எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. அம்மா பாசமும் எனக்கு கிடைச்சதில்ல. கையில தான் நான் என் அம்மாவா பாத்துக்கிட்டு இருக்கேன். கையலோட மடியில தான் நான் என்னோட உயிரை விடணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ அத்தை, என்னத்தை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவ இதுக்கு அப்புறமும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது தானோ. ஐயோ, மணி 11 ஆயிடுச்சே, கையல் இன்னும் வீட்டுக்கு வரல, மழை வேற வர மாதிரி இருக்கே. ஐயோ ஆனந்தி, 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 எந்திரடி. என்னமா? கையில கைன்னு வீட்டுக்கு வரலடி, போன் பண்ணி பாரு. கூட்டிட்டு வர சொல்லலாம். அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலடா. இன்னும் வரலையா? ஆமா அன்பு, கொஞ்சம் பைக் எடுத்துட்டு போய் அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்து கையில கூட்டிட்டு வரியா? சீக்கிரம் போடுங்கம்மா, நான் வந்துடுறேன். பார்த்து போ. அத்தை நீங்க எதுவும் பயப்படாதீங்க, அத்தை கையில எப்படியும் வந்துருவோம். என்ன ரோட்ல நின்னுட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். வா அக்கா, ஒன்னதான், வா, அம்மா காத்துட்டு இருக்காங்க. நீ போ, நான் வர. அம்மா உன கையோட கூட்டு வர சொன்னாங்க. நான் வந்துடுறேன், நீ போ. அக்கா, மழை வர மாதிரி இருக்குக்கா. போன சொல்றேன்ல. தாண்டி முன்னேறம்மா, அடையார் வாழ்விலிங்கே
தடைகளை தாண்டி முன்னேறம்மா. வலிகள் தாங்கும் மூங்கில் தானே புல்லாங்குழல் இசையாய் மாறும். எதையும் தாங்கும் இதயம் எனக்கு எல்லாமே நீங்க தானே உங்களை விட்டு எனக்கு வேற யாரும் இருக்கா எனக்கு நடந்த கொடுமை கேளுங்க பெரியப்பா அந்த காமச்சு குடும்பம் இருக்குல்ல அது உங்க தம்பி குடும்பம் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளில தோஞ்சுட்டாங்க பெரியப்பா நியாயத்தை கேட்டேன் எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க இனிமே எனக்கு அம்மா கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, தங்கச்சி கிடையாது, தம்பி கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாமே நீங்க தான் பெருமை. இனிமே என்ன உங்க மகனை ஏத்துக்க பெருமா, வாங்க பெருமா, வந்து தத்தெடுத்துட்டு போக பெருமா, இல்லன்னா நானா பெருப்போம், வாங்க பெருமா, வந்து உள்ள கூட்டு போங்க. பெரியப்பா வந்துட்டீங்களா? என்ன பெரியப்பா புதுசா சட்டை பேண்ட்டு சூப்பரா இருக்கீங்க. ஏன் அப்படி வீட்டு முன்னாடி கத்திட்டு இருக்க? என்னையா வேணும் உனக்கு? பெரியப்பா என்ன பெரியப்பா இப்படி கேக்குறீங்க? நான் உங்க மூர்த்தி. தம்பி நான் உங்க பெரியப்பா இல்ல, வாட்ச்மேன். வாட்ச்மேனா? இருங்க இருங்க, கண்ணை லைட்டா தொச்சுக்கிறேன். வாட்ச்மேன் தான். சரி சரி, நீ கிளம்பு, நான் என் பெரியப்பா கிட்ட பேசிக்கிறேன். பெரியப்பா பெரியப்பா ஏன் அப்படி உயிரை வாங்குற? ஆனா நீ கூப்பிட்டா உன் பெரியப்பா செத்தப்பாலாம் யாரும் வரமாட்டாங்க. ஏன் இங்க பாரு, பூட்டின வீட்டுல யாரையா வருவா? பூட்டு இருக்கா? அட போம, இவ்வளவு நேரம் பூட்டின வீட்டு முன்னாடி நின்று தான் கத்திக்கிட்டு இருக்கோமா? லைட்டா போதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் பெரியப்பா வீட்டை போட்டு குடும்பத்தோட எங்க போனாரு? முதல்ல உன் பெரியப்பா யாரு அத சொல்லு. தமிழ்நாட்டுல என் பெரியப்பா யாருன்னு கேட்ட முதல் ஆள் நீதான். உன் பெரியப்பா பேர் என்ன அத சொல்லு. தர்மலிங்கம், கேட்டரிங் சர்வீஸ் கிங். அவர் வீடு இங்கிருந்து மூணாவது வீடு. இந்த வீடு ஐயோ வக்கீல் வரதராஜன் சார் வீடு. அவர் டெல்லி போய் ஒரு வாரம் ஆகுது. அரை மூர்த்தி, போதையில பெரியப்பா வீட்டையும் மறந்துட்டியடா. சரி இப்ப இவன் எப்படி சமாளிக்கிறது?
சமாளிப்போம். என் பெரும எனக்கு தெரியாதா? நான் இப்ப சும்மா அப்படியே காவடி போனேன். நீ கிளம்பு கிளம்பு கிளம்புன்றல்ல கிளம்பு. நீ கிளம்பு நான் கிளம்ப குடிகார போய் இதுதான் பெருப்ப விட்டு கேட்ட நம்பிக்கையோட உள்ள போ. தப்பு யாராச்சும் பார்த்தாங்கன்னா திருடன்னு தப்பா நினைப்பாங்க. நமக்கு வர இப்ப டைம் சரியில்லை, இறங்கிக்கலாம். பெரியப்பா 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 தூங்கிட்டீங்களா? ஒரு கல் எடுத்து விடுவோம், ஜன்னல் கண்ணாடி உடையும். பெரியப்பா தன்னால வெளியில வருவார்.